வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 24/4/2022 சுபக்கிரது வருடம் சித்திரை மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ரகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:04. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 7:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:52 வரை திருவோணம், பின்பு அபிட்டம். யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:52 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். மேஷராசி நேயர்களை, பணியில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். நெடுநாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகளும் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். தேகநலன் சீராகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் மேலோங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கிடைக்கும். பரணி மகிழ்ச்சியான நாள். கிருத்திகை சிந்தனைகள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களை, வீட்டிற்கு தேவையான ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் மூலம் மாற்றமான நிலை உருவாகும். எதையும் யோசித்து சமாளித்து வெற்றிகள் காண்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கிடைக்கும். ரோஹிணி பிரச்சனைகள் தீரும். மிருகசிரேஷம் தன்னம்பிக்கை மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை உபயோகப்படுத்தும் போது நிதானமாக செயல்படவும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். பணியில் உள்ளவர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். யோசித்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரேஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை அனுபவங்கள் மேலோங்கும். புனர்பூசம் மாற்றங்கள் உருவாகும். கடகராசியின் நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். எதிலும் யோசித்து செயல்பட்டு நிம்மதி அடைவீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். பூசம் சிந்தனைகள் மேலோங்கும். ஆயில்யம் மகிழ்ச்சியான நாள். சிம்மராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிலும் மாற்றமின்றி சுபிட்சமான நிலை உருவாகும். மேன்மையான நிலை கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆதாயங்கள் உண்டாகும். பூரம் மேன்மைகள் ஏற்படும். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். கன்னிராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மாற்றமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் கடமைகள் மேலோங்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் கடமைகள் அதிகமாகும். ஹஸ்தம் சந்தோஷங்கள் கூடும். சித்திரை நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வோம். ஒத்துழைப்புகள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். தேகநலடியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை முன்னேற்றம் ஏற்படும். சுவாதி வளர்ச்சிகள் கூடும். உற்சாகம் பிரச்சனைகள் தீரும். விருச்சிகராசி நேயர்களை, வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மனதிற்கு நிம்மதியான நிலை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உற்சாகம் முன்னேற்றம் ஏற்படும். கனிஷம் அலைச்சல்கள் கூடும். கேட்டை சந்தர்ப்பம் மேலுங்கும். தனுசு ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்களின் மூலம் நட்புகள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் தடைகள் விலகும். பூராடம் வருமானம் மேலோங்கும். உத்ராடம் தன்னம்பிக்கை அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்ராடம் நட்புகள் ஏற்படும். திருகோணம் தேக்க நிலை நீங்கும். அவிட்டம் ஆசைகள் பூர்த்தியாகும். கும்பராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் நீங்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் வளமான நாள். சதயம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பூரட்டாதி பிரச்சனைகள் நீங்கும். மீன ராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் லாபமான நிலை கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அனுகூலங்களும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரேவதி அலைச்சல்கள் அதிகமாகும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.